Hi, Aranjiblets. Welcome to Rakesh Jeni 2.0. In the video, we'll see social media. Anna! அடுத்த கொஞ்ச நாளைக்கு இந்த ராகேஷ் ப்ரோ வந்து ஊர் சுத்துறதுக்காக போயிருக்காரு. மே 1st தான் ரிட்டர்ன் வருவாரு. ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் நமக்கு தான். அது வரைக்கும் என்ன வீடியோ வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் ரத்னம் படத்தோட ரிவ்யூ ஒன்று போட்டிருக்கோம். அதை ரிவ்யூன்னு சொல்றதா விலாக்னு சொல்றதான் தெரியல. ஆனால் நான் அப்பவே சொன்னேன், டைரக்டர் ஹரியோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் அவர் பாதி கிரியேஷன் மீதி சமாளிஃபிகேஷன், அதாவது 100க்கு 60 மார்க் எடுத்தாலே நல்லா சாட்டிஸ்ஃபை ஆகிறாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ கால்வாசி மூலம் இருந்தாலும் இந்த விஷயத்த ஒரு ஹிண்டாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுமோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம பைபிளுங்க என்ன பண்ணாங்க, கும்பல் ஆஃப் குர்காஸ் மாதிரி அங்கே போய் உட்காந்துருந்தாங்க. ஸோ இந்த கும்பல் போய் என்ன காமெடி பண்ணாங்கன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வ்ளாக்ல நான் எங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிட்டு சத்தியமா சத்தியமா பிராமிசா டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். ஏன்னா இன்ட்ரோவே பயங்கர லென்த் ஆயிடுச்சு. வாங்க வாங்க. இசை ஞானி இளையராஜா இருக்கார் இல்லையா, அவர் சில சாங்க்கு எனக்கு காப்பிரைட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சில இஷ்யூ எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அதுக்கு எதிராக ஹைகோர்ட்ல ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு. ஸோ ஹைகோர்ட் இதுக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்வி என்னன்னா, பாட்டு உருவாகணும்னா லிரிசிஸ் சிங்கர் இவங்க எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே தனித்தனியா காப்பிரைட்ஸ் கேட்டா அப்புறம் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பயங்கரமான ஒரு காஸ்டியூம்ல வந்தாங்க. அது ஏன் நான் இந்த அளவுக்கு பயங்கரத்தை இழுக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நயன்தாராவை இந்த மாதிரி காஸ்டியூம்ல எல்லாம் பார்த்து. பிகாஸ் இப்ப ஏதாவது அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு காட்டன் சாரியை கட்டிட்டு வந்து நின்றுவாங்க. நம்ம சாமுவும் சொல்ல வேணாம், ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி ரெண்டு பேருமே சொல்லி வச்ச மாதிரி பிளாக் ட்ரெஸ்ல வந்திருக்காங்க. அதுல நயன பார்க்க, அடடா பில்லா நயன்தாரா திரும்ப வந்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். Very nice-ங்க, very cute-ங்க, very very beautiful-ங்க. நம்ம சாமு வழக்கம் போல cute தான். இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம், நம்ம கீர்த்தியும் ஹிந்திக்கு போனதுக்கு அப்புறம் பயங்கரமா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அப்புறம் நம்ம நயனும் இப்பதான் ஜவான் படம் மூலமா டெபியூ ஆயிருக்காங்க. அப்புறம் சொல்லவா வேணும், பட் என்னோட டவுட் என்னன்னா, ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், சோ அதனால சொல்லி வச்சிட்டா பிளாக் ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ? ஏதி அப்படியோப்பா, நீங்க சொல்லுங்க. கத்தி ஜவா கண்மணியா? அது வந்து முடிவு பண்ண முடியலண்ணே. தி ரூல் டீசருக்கு அப்புறம் புஷ்பா 2 ல இருந்து ஒரு சாங் ப்ரோமோ ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அந்த சாங் வந்து சிங்கிள் ட்ராக்கா மே 1st ரிலீஸ் பண்ண போறாங்களா. புஷ்பா 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 அதுக்கான வேலையை பார்த்துட்டாங்க. உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம சின்ன கலைவாணன் விவேக் அவர்கள் பல்பானந்தா பல்பானந்தா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்னு பாடுவாருல்ல, அதே மாதிரி இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நான் சொல்லப்பா, புஷ்பா 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 அட வெக்கம் கட்டுவீங்களா சொன்னாங்க. நானும் கேட்டு பார்த்தனா மேட்சான மாதிரிதான் இருந்துச்சு. இவங்களோட ரிசப்ஷன் பிக்சர்ஸ் வெட்டிங் பிக்சர்ஸ் வரிசையா நிறைய பிக்சர்ஸ் வந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் பிக்சர் தவிர அதுக்கு தானா வெயிட்டிங். தீபக் பரம்போல் அப்படின்றவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா தீபக் ரொம்ப உசாரான அலுப்பா, பேருக்கு ஹீரோயினா ஒரு படம் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். கட்ராத்தாலியன்னு கட்டிட்டாரு. எனக்கு பொறாமலாம் இல்ல,
லைட்டா போறாமதான். ஏன்னா ஒரு ரெண்டு மூணு படம் மேல நடிச்சா டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன வேலை பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அப்ப நான் லேக்கா தட்டி தூக்கிட்டாரு. அப்பேற்பட்ட உஷாரான ஆள் தீபக் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுதா? உத்து பாருங்க, அதாங்க மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல சைலண்ட் கேரக்டர்ல அப்பாவியா கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு வருவாரே, அவரு தான் இவரு. ஆமா, மறந்தே போச்சுடா. இப்ப கூட ரீசெண்டா ட்விட்டர்ல ரெண்டு பேருமே ஜோடியா தான் ட்ரெண்டிங்ல இருந்தாங்க. ஒரு பக்கம் ஹேஷ்டாக் அபர்ணா தாஸ், இன்னொரு பக்கம் ஹேஷ்டாக் மஞ்சுமல் பாய்ஸ். தீபக் படத்துலதான் சாஃப்ட் கேரக்டர், ஆனா ஒரிஜினல்ல உஷார் பத்ரி ரைடு மாணி. எது எப்படிப்பா இந்த பியூட்டிஃபுல் கப்பிள்ஸ்க்கு ராகேஷ் ஜெனி சார்பா வாழ்த்துக்கள். நல்லா இருப்படா போட. ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஃபயர் அப்படின்ற படத்தோட கிளிம்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம பிக் பாஸ் பாலா இருக்கார் இல்லையா, அதுல அவரு பிளே பாய நடிச்சிருக்காரு போல. சரி, அதெல்லாம் படம் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா எத்தனையோ படம் இருக்கும் போது ஏன் இந்த படத்தை மட்டும் ஸ்பெசிபிக்கா எடுத்து பேசுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அது என்னன்னா, அந்த படத்தோட தம்ப்நெயில் பாக்கும்போது அதுல வந்து சாக்ஷி அகர்வால் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அப்படியே ஓரமா பார்த்தா நம்ம ரக்ஷிதா மகாலட்சுமியோட போட்டோ இருக்கு. தம்பி சின்ன பையன், அக்காக்கு எப்படி 35-34 கிட்ட இருக்கும். அப்புறம் எப்படி ஏன் தெரியுங்களா எப்படி? எனக்கே வாய் கூசுது. ஆனா இந்த ராகேஷ் பைபிள்ல இல்லன்றதுனால எல்லாத்தையும் நான் பேச வேண்டியதா போச்சு. அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்டட் பைபிளையும் இந்த நேரம் பார்த்து எனக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுக்காம என்னென்னவோ கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். இவன் நமக்கு தேவையா? என்ன சொல்ற? படத்துக்கு போறதுக்காக ஏதோ புதுசு புதுசா ட்ரை பண்றாங்க போலன்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அக்கா ஒண்ணு கழட்டி போறாங்க. ஃபைனலா ஆரம்பம் படத்துல வந்த நயன்தாரா மாதிரி வந்து நிக்கிறாங்க. இந்த வீடியோ ஓபன் பண்ணும்போது கண்டிப்பா அது ரக்ஷிதாவா இருக்க கூடாதுன்னு வேண்டிட்டு தான் ஓபன் பண்ண, கடைசியில வெள்ள சொக்கா போட்டு வந்து நிக்கிறாங்க. மேடம், இது வரைக்கும் நீங்க ஹோம்லி லுக்ல தான் இருந்தீங்க, எதுக்கு இப்ப சிவானி மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த படத்துல பாலாவை பார்த்தா எப்ப பாரு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் வேணா ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி புடிச்சு சுத்தினேறேன், எப்ப பார்த்தால காஞ்சலவே இருக்கிறேன். உங்களுக்கும் பாலாக்கும் எந்த ஒரு சீனுமே வந்துட கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த படமே பண்ணிருக்க கூடாது. சரி, ஏதோ சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்றதுனால ஒரு ஆர்வக்கொள்ளாரிலே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த படம் ரிலீஸே ஆகாம எப்படியாவது பாத்துக்கோங்க. தினேஷ் மேல இருக்க கோவத்துல ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் பண்ணி வச்சிடாதீங்கக்கா. இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து ராகேஷ் ப்ரோ ரெண்டு நாளா சாப்பிடல, தூக்கமே வர மாட்டேங்குது, பதட்டமா இருக்கு, மனசே சரியில்லை. ஏன்னா தங்க மீனாட்சி அவருக்கு அம்புட்டு பிடிக்கும். இந்த மாதிரி உங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கும். சோ இந்த மாதிரி எந்த தப்பான முடிவும் எடுத்துறாதீங்க. ஓகே, ஆரஞ்சு பிளட்ஸ் அலப்பறைகள்லாம் பிடிச்சிருந்ததா? இந்த மாதிரி ஜாலியா ஃபன்னான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் அண்ட் ஜெனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயோ சாரி சாரி, ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video. Until then, ta-ta. Bye-bye from Rakesh and Jenny. Ta-ta-ta-ta.